நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே வர இருக்கிற விஜயதசமி திருநாளை ஒட்டி ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைக்குரிய விஷயத்தை நமக்கு தந்தவர் மகா பெரியவர். புரட்டாசி மாதம் வந்து அதை தொடர்ந்து நவராத்திரி, நவராத்திரியிலே 9 நாட்களினுடைய இறுதியிலே விஜயதசமி நாள் வருகிறது. இந்த நவராத்திரி நாட்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கருத்து உண்டு. இந்த தேசத்திலே நிறைய திருவிழாக்கள், எல்லா திருவிழாக்களுமே ஒரு நாளோ இல்லை 2 நாளோ தான், ஆனால் நவராத்திரி மட்டும் 9 நாட்களுக்காக நடக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமான, யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஏன் 9 நாட்கள் நடக்கிறது, என்ன காரணம் என்பதற்கு பின் புலத்திலே ஒரு கதை இருக்கிறது. அந்த ஆதிசக்தி தான் இந்த நவராத்திரியினுடைய 9 நாட்களுக்குமான நாயகி. இந்த 9 நாட்களில் எல்லாரும் தங்கள் வீடுகளிலே கொலு வைத்து, அந்த கொலுவிலே எல்லா விதமான வடிவங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், சொல்லப்போனால் ஒரு குட்டி உலகத்தை தங்கள் வீட்டுக்குள்ளே அவர்கள் வடிவமைக்கிறார்கள். இதனால ஒரு நல்ல அற்புதமான கற்பனா சக்தி பெருகுகிறது, கலை அறிவு வளர்கிறது. இன்னும் சொல்ல போனால் வீடு கோயிலாகிறது. 9 நாளும் ஒரு வீடு கோவிலாகிறது. மாலை வேளையில் அப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த கலாரூபங்களை வெறும் கலாரூபங்கள் ரசிப்பதற்கு மட்டும் என்று இல்லாமல் அவை வணக்கத்திற்கு உரியவை என்று விளக்கேற்றி வைத்து, பூ போட்டு வணங்கி, மந்திரங்கள் சொல்லி, பாட்டு பாடி, 9 நாட்களும் ஒரே கோலாகலம். குறிப்பாக இந்த 9 நாள் பண்டிகை பெண்கள் சார்ந்தது, பெண்கள் மிக அதிகமாக பங்கெடுத்து கொண்டு செயல்படுகின்ற தன்மை கொண்டது. இது பல அதிசயங்களை செய்கிறது. ஒரு தெருவிலே குடியிருந்து கொண்டு நாம் ஒரு வீட்டிலே, நம் வீட்டிலே இதை செய்யும் பொழுது அந்த தெருவில் இருக்கின்றவர்களை எல்லாம் அழைத்து, என்னுடைய வீட்டு கொலுவை பார் என்று காட்டி, அவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து, வெற்றிலை பாக்கில் ரவிக்கை துணி அல்லது ஏதாவது ஒரு நினைவு பொருள், பரிசு பொருளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி, தெருவில் இருக்கின்றவர்களில் பல விதமான திறமை உள்ளவர்கள் இருப்பார்கள். ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும், ஒருத்தருக்கு ஓவியம் வரைய தெரியும். அப்படி ஏதாவது அவர்களிடம் திறமை இருந்தால் அந்த திறமையை நம் வீட்டு கொலுவிலே அவர்களை காட்டச் சொல்லி, அவர்களை ஊக்கப்படுத்தி ரசித்து என்று இந்த நவராத்திரி வந்து கலைகளின் செழிப்பாக, கலைகளின் வளர்ச்சியாக ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், புராணத்தில் சொல்லப்படுகிற ஒரு உண்மை, இந்த புரட்டாசி மாத காலம் என்பது நோய் கிருமிகள் வெகுமாக பரவுகின்ற ஒரு காலம். அதாவது பூமியினுடைய சுழற்சியில 6 வகை பருவத்தில் இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம் ஏற்பட்டு, அந்த வசந்த காலத்திற்கு பிறகு காற்றுக்காலம் ஆடி மாதத்தில் உருவாகி, அதன் பிறகு ஒரு சுழற்சியில் இப்போ மழைக்காலம் வரப்போகிறது. இந்த காற்றுக்காலத்திற்கும் மழைக்காலத்திற்கும் நடுவில் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தில் அது கிருமிகள் நிறைய உருவாகி நோய் ஏற்பட்டு மனித இனமும் உயிரினமும் அழிந்து போவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் கொண்ட ஒரு காலம். இதை இப்படியெல்லாம் சொன்னால் புரியாது என்று எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா? யமன் அப்படின்னு சொன்னால் நம் உயிர்களை பறிப்பவன். இந்த யமனுக்கு, யமனே பார்ப்பதற்கு ரொம்ப கோரமாக இருப்பான். அவனுடைய பற்கள் எவ்வளவு மோசமானதாக இருக்கும். அவனுடைய பற்களுக்கு நடுவில் ஒருத்தர் சிக்கி கொண்டால் அவர் எவ்வளவு துன்பப்படுவார் யோசிச்சு பாருங்கள். அதுபோல் இந்த காலத்தில் நோயில் மக்கள் துன்புறுவார்கள் அப்படின்னு புராணம் சொல்லுகிறது. அப்போது இவ்வளவு தூரத்திற்கு ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு காலம், இந்த காலத்தை மாற்றணும், இந்த காலத்தை ஆரோக்கியமானதாக ஆக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய பண்பட்ட 6ம் அறிவினாலும், பக்தியாலும், ஞானத்தினாலும் இந்த காலத்தை வெற்றி கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் நவராத்திரி. இந்த நவராத்திரியின் பொழுதுதான் அம்பிகை 9 நாட்களும்
அசுரனோடு போரிட்டு இறுதியில் அவள் வெற்றி பெறுகிறாள். மகிஷாசுரன் அழிந்தும் போகிறான். அசுரசக்தி கொல்லப்பட்டு தேவசக்தி எழுந்து நிற்கிறது. இதெல்லாம் இந்த காலத்தை ஒட்டி நிகழ்ந்த விஷயங்கள். அதைத்தான் நாமும் கொண்டாடுகிறோம். இப்படி நவராத்திரிக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. நான் ரொம்ப சுருக்கமாக ஒரு 10 நிமிடம் காலத்துக்குள்ள நவராத்திரியை அறிமுகம் செய்வதற்காக இதை நான் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட காலத்தில் வருகிற விஜயதசமி அன்று நம் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்புவோம். அதாவது அவர்களுடைய கல்வி தொடக்கமும் விஜயதசமியாக இருந்தால் வெற்றிகரமாக அந்த கல்வி அவன் ஆய்விலும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு, நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன், கணக்கு. ஏன்னா அந்த நாளைக்கு அப்படி ஒரு சக்தி, அந்த சக்திக்குள்ளே நாம் புகுந்து கொள்வதனாலே நமக்கும் அந்த சக்தி வருகிறது. இதுதான் பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு. பெரியவரை தரிசனம் செய்வதற்கு ஒரு தம்பதியினர் வருகிறார்கள், கூடவே அவர்களுடைய குழந்தை. பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, வர்ற விஜயதசமி அன்று இந்த குழந்தையை நாங்கள் பள்ளியில் சேர்க்க இருக்கிறோம், அட்சராபியாசம் செய்ய இருக்கிறோம். இவன் வளர்ந்து சிறந்து இந்த உலகத்தில் திகழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தையை பெரியவர் முன்னாலே நமஸ்காரம் செய்ய சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் அவர், பெரியவா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கோ என்று அந்த குழந்தையினுடைய தந்தை சொல்லும் பொழுது அவர் சிரிக்கிறார். சிரித்து கொண்டே ஒன்று இல்லை 4 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லு என்று அந்த குழந்தைகிட்ட சொல்லி சொல்ல சொல்கிறார். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமர் சார்வார் தமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை எழுதின பிள்ளையார் மேலான பாடல், தமிழ் பாடல். இந்த பாடலை சொல்லி இதை தினந்தோறும் பாராயணம் செய், மிகச் சிறப்பாக வருவாய் என்று பெரியவர் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். விஜயதசமி என்று நாம் எதை சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ அவ்வையினுடைய இந்த பாட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சொல்லித்தரணும். மனதின் ஒரு ஓரத்தில் சாகும் வரை இந்த பாடல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். பிள்ளையாரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு இந்த பாடல் ஞாபகத்திற்கு வர வேண்டும், கூடவே அவ்வையும் ஞாபகத்திற்கு வர வேண்டும். இதெல்லாம் நமக்கு நடக்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில சிறப்புகளுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. இது பெரியவர் அறுதியிட்டு உறுதியாக சொன்னது. அன்றைக்கு இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பல தமிழறிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள்னு சொன்னால், பெரியவர் ஏதாவது ஒரு சமஸ்கிருத பாடலை தான் சொல்லுவார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். தமிழ் பாடலை இதை சொன்ன உடனே அவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்போத்தான் அவர்களுக்கு தெரிந்தது, பெரியவருக்கு தமிழின் பால் இருக்கக்கூடிய பற்று, குறிப்பாக அவ்வை பால் இருக்கக்கூடிய ஒரு பற்று எத்தகையது என்பதும் அவர்களுக்கு அன்றைக்கு தெரிந்தது. இந்த ஒரு சம்பவத்தை வைத்து எத்தனை செய்திகள் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.